அண்ட் இன்னைக்கு சினிமா வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இந்த படம் வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் எதுவுமே ரிவீல் பண்ணல, மேபி இதில் ரிவீல் பண்ணல. பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் எவ்ரி ஃப்ரேமில் எங்கெல்லாம் சிஜி ஒர்க் வேணுமோ சிஜி இல்லாமல் எடிட்டிங் நாலேஜ் வச்சு சீக்கணும். அந்த கதையோடு ட்ராவல் பண்ணோம் அந்த பாட்டு பாட்டு எனக்கு வந்து ஃபீனாஸ் ஃபண்ட் கிடச்சிச்சு. அந்த ஃபீனாஸ் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணணும். இன்னொரு கேள்வி வரும், அதுக்கு நீ லோக்கல் மேஷன்ஸ் கொடுத்துருக்கலாமே. அதாவது எடிட்டிங்கில் நிறையா சீட்டிங் பண்ணுவோம். இப்போ அடுத்த கேள்வி கேட்குற முன்னுக்கு நம்ம ஒரு லொக்கேஷன் மாற்றிட்டோம். இது எடிட்டிங் இதான் நம்மளோட எடிட்டிங் ஸ்டுடியோ. ஸோ நீங்கள் உள்ளே நீங்களே ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க. ஸோ டெக்னிக்கலாக இப்போ பேசுவானே, இந்த எடிட்டிங் வந்து இப்போ நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொன்னீங்க. இப்போ எடிட்டிங் இந்த கலர் கிரேடிங் இதெல்லாம் வந்து செய்யும்போது எப்படி இருந்துச்சு, அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து நான் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறையா விஷயம் தெரியும் அப்படிங்கிறது சொன்னால் கொஞ்சம் மிகையாக இருக்கும். பட் என்ன செய்யுது, உண்மையை சொல்லுங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அக்செப்டபிள் தான். ஸோ சினிமாலே இருக்கிறதுனால வந்து சினிமாவில் என்னென்ன அப்கிரேட் வந்துகிட்டு இருக்கு, என்னென்ன புது புது விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிறையா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் வந்து டெக்னாலஜிக்கலி என்னென்ன புதுசு புதுசாக வந்துச்சோ அதெல்லாமே நான் வந்து அடாப்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஓகே. அண்ட் இன்னைக்கு சினிமா வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு, எல்லாருக்கும் அக்சஸபிளாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து முடியாது, ஒரு கேமரா வேணும்னாக்கா யார்ட்டையாவது கிடைக்காதா, அது வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்களா, இல்லை ஃப்ரீயாக பார்க்க மாட்டாங்களான்னு கெஞ்சுவோம். ஆமாம், இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி ஒரு ஃபோனில் கூட பண்ணிடலாம். ஆமாம், அந்தளவுக்கு ஃபோனில் அந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஃபிலிம் மேக்கிங் ஈஸியாக ஆகிட்டதுனால என்னென்ன புதுசு புதுசாக வந்திருக்கோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த வகையில் இந்த படம் நான் ஷூட் பண்ணது வந்து பிளாக் மேஜிக் 6K பாக்கெட் சினிமா கேமரா தான். ஓகே, பிளாக் அந்த அது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான் அது. ஓகே, எல்லோரும் கேட்பாங்க அலெக்சா போல் ஏன் ரெட்டு போல் அதெல்லாம் மேட்டர்லாம் வரும். ஷூட்டிங்னாலே சீட்டிங் தான். ஓகே, ஸோ அந்த சீட்டிங் தெரிஞ்சவன் சினிமாவை வந்து பட்ஜெட்டில் பண்ண தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் வந்து உயிரை கொடுத்து வேலை செய்கிறேன் அதெல்லாம் அது தேவையே இல்லை, சீட் பண்ண தெரியணும் சினிமாவில் அவ்வளோதான். ஓகே, சரிங்களா. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜிக்கலாக வந்து நிறையா மேட்டரை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் இன்னைக்கு இது இருந்தால் போதும், இது இருந்தால் போதும் படம் பண்ணிடலாம், இது இருந்தால் போதும் படம் பண்ணிடலாம்ன்ற நாலேஜ் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப அழுட்டிக்கிட்டு நான் அலெக்ஸாவில் தான் பண்ணுவேன், ரேட்டில் தான் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணல. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக் கேமரா, பிளாக் மேஜிக் தான், அங்கேயும் பிளாக் தான். ஓகே, பிளாக் வந்து பிளாக். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் எங்கேயுமே ரிவீல் பண்ணல, மேபி இதில் ரிவீல் பண்ணுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் எவ்ரி ஃப்ரேமில் நாங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் உடுத்திருப்போம். ஓகே, நானும் சசியும் வந்து கருப்பு வேலையில் தான் உடுத்திருப்போம். அந்த சீனில் எல்லாத்துலேயும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பொருள் இருக்கும், அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், மேஜர்னா கதை பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அதிலே அதே மாதிரி எல்லா பொருளும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஒரு போஸ்டர் இருக்கும், புலியோட போஸ்டர் இருக்கும், அந்த புலியே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ கதைக்கும் அந்த கதையோட டைட்டிலுக்கும் ஒரு பாண்டிங் பாண்டிங்லாம் இருக்கும். ஒன்றும் வேர்ஸ்ட் கேஸ் சினரியோ, ஒரு பார்பர் ஷாப்ல ஷூட் பண்ணோம், அங்கே எங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைங்கிறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் காப்பேட் வாங்கி போட்டோம். அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா இதான் சொன்னேன், இதான் சினிமா. சினிமாங்கிறது வந்து நண்பகத்தன்மையை உருவாக்குற ஒரு விஷயம், அண்ட் மெத்தஃபோரிக்காக சில விஷயங்கள் கதைகள் சொல்லணும், அதுதான் வந்து சினிமாவுடைய அழகு. இப்போ இந்த அளவுக்கு மெனக்கட்டு எல்லா இடத்துலையும் பிளாக் அண்ட் ஒயிட் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சினிமா. சினிமாங்கிறதே வந்து ஒரு ஃபேண்டசி உலகம். அந்த ஃபேண்டசியில் வந்து சமத்தில் வந்து சில ஃபேண்டசியை வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்லி நம்ம லாஜிக்கே இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது நம்ம லாஜிக்கு உட்பட்டு அந்த ஃபேண்டசியில் மெத்தஃபோரிக்காக எதாவது சொல்லலாம், ஒரு ஒரு பூங்கா பூங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பூங்காவாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா சில விஷயங்கள் பூங்காவாக இருக்கும் அதில். சரிங்களா, இப்போ அதான் சொன்ன மாதிரி புளியை கருப்பு வெள்ளை புளி வச்சுருப்பேன், பெரிய போஸ்டர். அதான் இது வந்து இது நீங்கள் தற்செயலாக செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது இது இருக்கணும், இந்த ஸ்க்ரீனில் இது இருந்தாகணும், ஏன்னா வந்து இதுதான் அந்த டீட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு போனதா, இல்லை தற்செயலாக நடந்ததா? எழுதும் போதே வந்து சில டீட்டெயிலிங்கோடு எழுதி, அதான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி என்னோடய எழுத்தில் வந்து என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து எல்லா டீட்டெயிலிங்கும் இருக்கும். ஸோ யாருக்கு கிடைச்சாலும் அதை அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை,
அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க வந்து சில பேர் வந்து உட்காந்து படிச்சுட்டு இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை அவங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு அவங்க லிஸ்ட்டு போடுவாங்க. ஓகே இந்த கதையில் வந்து இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இந்த பொருள்லாம் நான் வாங்கணுமா, அதெல்லாம் வாங்கணுமா, அதெல்லாம் வாங்கணுமா, இல்லை என்ன கலரில் இருக்கணும்லாம் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூட அவசியம் இல்லை, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்லேயே ஒரு கார்னரில் அந்த டீட்டெயிலிங் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப்பு வைக்கிறீங்கன்னா அந்த கப்பு வந்து கருப்பு கலர், ஹீரோயின் கப்பு வச்சிங்கன்னா கப்பு வந்து ஹீரோயின் வைக்கிற வகைப்படுற கப்பு வந்து வெள்ளை கலர், இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அங்கேயும் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலிங் வரைக்கும் அதில் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக உட்காந்து அதனாலதான் வந்து காப்பேட் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே சார், இப்போ இந்த படத்தில் வந்து சிஜிஐ ஒர்க்ஸ் இல்லை விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்துருக்கீங்களா? இருக்கு, ஆக்சுவலாக இருக்கு. நான் வந்து சிஜிஐ இல்லை. ஓகே, நான் சொன்ன மாதிரியே ஷூட்டிங் இஸ் சீட்டிங். ஓகே ஓகே, எனக்கு வந்து எடிட்டிங் தெரியுங்கிறதுனால எடிட்டிங்கில் நிறைய சீட்டிங் பண்ணியிருக்கு. ஓகே, நிறைய சீட்டிங் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அது உடச்சேன்னு சொன்னாக்கா சஸ்பெண்ட் போயிடும். அதாவது எடிட்டிங்கில் நிறைய சீட்டிங் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படா ஷூட் பண்ணீங்க, இது எப்படி அவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது, எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஆக்சுவலி அது வந்து எடிட்டிங்கில் நான் சில சீட்டிங் பண்ணியிருப்பேன். ஓகே, அது வந்து தெரியாது, மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை ரிவீல் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், அதனால் அந்த மாதிரி எங்கெல்லாம் சிஜி ஒர்க் வேணுமோ சிஜி இல்லாமல் எடிட்டிங் நாலேஜை வச்சு சீட் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் சிஜிக்கு உட்பட்ட சீன்ஸ் இருக்குது, ஆனால் சிஜியை பாய்க்காம சிஜி கேமரா அண்ட் எடிட்டிங் நாலேஜை வச்சுக்கிட்டு சீட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கேப்டனாக வந்து நீங்களே வந்து இந்த ஃபுல் அந்த டிராவலை செஞ்சுருக்கீங்க. யாரும் வந்து இல்லை எனக்கு தெரியும் பரவாயில்ல, நானே இந்த இதை வந்து நான் செஞ்சுருக்கிறேன், எனக்கு இது ஸ்கில் இருக்குது, எனக்கு இது இப்படி நீ ஷூட் பண்ணால் நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நாமளே வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணி எடிட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, படத்தில் எத்தனை பாட்டுனா இருக்கு, யார் வந்து இது மியூசிக் கம்போஸ் பண்ணுது, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து யார் செஞ்சது? ஓகே, படத்தில் வந்துட்டு பாட்டு இருக்குது, மூணு பாட்டு இருக்குது, ஆனால் படத்து உள்ளுக்கு யாருமே டூயட் பாட மாட்டாங்க. எனக்கு வந்து டூயட்டில் உடன்பாடு இல்லை. ஓகே, எனக்கு வந்து ஒரு படத்துக்குள்ளார வந்து டூயட் பாடுறதுங்கிறது வந்து ஹீரோ ஹீரோயின் டூயட் பாட்டை ஆடுறதுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நம்ம அதை செய்ய மாட்டோமே. ஆமாம், அப்படியே சினிமாவில் மட்டும் அதை செய்கிறோம். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் அது மேபி சில பேருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சினிமாவிலுமே வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து டூயட் பாடுற அந்த பாட்டுங்கிற ஒரு மேட்ரு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பாட்டு முக்கியம், அவசியம், ஏன்னா பாட்டில் கதை சொல்லலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு வரும், யாரும் பாட மாட்டாங்க, பேக்ரவுண்டில் ஒரு தீம் சாங் வரும், அந்த தீம் சாங் ஒரு கதை சொல்லும், அந்த கதை சொல்கிறதுக்கு விஜுவல் இருக்கும், அந்த கதையோடு ட்ராவல் பண்ணும் அந்த பாட்டு பாட்டு. ஓகே, கதை ட்ராவல் பண்ணும், யாரும் பாட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு படத்து உள்ளுக்கே வரும். ரெண்டு பாட்டு வந்து படத்து உள்ளுக்கு வராது, அது படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக செஞ்ச பாட்டு. ஓகே, ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டோம், பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கிறிஸ்மஸ் இன்னும் மூணு நாளில் நம்ம வந்து பணம் பணம்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த பாட்டு வந்து இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்காக இந்த படத்தை வெளியில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செஞ்ச பாட்டு. ப்ரொமோக்குன்னு ஒரு ரெண்டு பாட்டு எனக்கு காட்டு, ஏன்னா இது இன்றைக்கி ப்ரொமோஷன் வேணும் இந்த படத்தை அடையாளப்படுத்துறதுக்கு. வெளியில் வந்து பாடல் ஈஸியாக போய் அடையாளப்படுத்துவோங்கிறதுனால ரெண்டு பாட்டு அமைஞ்சிருக்கு. ஓகே, ரெண்டு பாட்டு, ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட், ஓகே, அப்புறம் போராடு. போராடு இந்த ரெண்டு பாட்டும் கம்போஸ் பண்ணது வந்து கணேசன் மனோகரன். ஓகே, நம்ம கணேசன் மனோகரன். மியூசிக் வந்து ஜெகதீஷ், எம் ஜெகதீஷ். ஓகே ஓகே, அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாட்டு வந்துட்டு பணம் பணம்னு ஒரு பாட்டு, அது வந்து கம்போஸ் பண்ணது வந்து மேரிஸ் விஜய். ஓகே, பாடுனது வந்துட்டு ஹரிச்சரன். ஹரிச்சரன், அது வந்து சென்னையில் பண்ணது, சென்னையில் அந்த பாட்டு வந்து சென்னையில் பண்ணது. டோட்டலாக இந்த படத்துக்கு பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் சென்னையில் தான் நான் பண்ணேன். இங்கே தான் அங்கே போயிருக்கு படம் பண்ணேன். அது வந்து காரணம் என்னன்னாக்கா வேற ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து ஃபினான்ஸ் ஃபண்ட் கிடச்சிச்சு, அந்த ஃபினான்ஸ் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அது கரெக்டாக யூஸ் பண்ணணும், நான் இப்போ யூஸ் பண்ணாமல் பாக்கெட்டில் போட்டுட்டு போய் கணக்கு காட்டலாம். ஆமாம், எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஸோ கையில் காசு இருக்குது, செலவு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி வரும், அதுக்கு நீ லோக்கல் மெஷின்ஸ் கொடுத்துருக்கலாமே, அது என்னது கொண்டு போய் இந்தியாவில் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு என்னன்னாக்கா ஒரு சவுண்டிங், இந்த இந்தியாவில் இருக்கிற அந்த சவுண்டிங் மட்டும் ஏன் வித்தியாசப்படுது, அவங்க என்ன தான் மேஜிக் பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த நாலேஜ் கற்றுக்கணுங்கிற ஒரு, ஏன்னா எனக்கு வந்து இந்த கற்றுக்கிறதுல வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே என்ன மேஜிக் பண்ணுறாங்க, ஏன் அவங்களோட சவுண்டிங் மட்டும் வேற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஆ, அண்ட் கலர் கிரேடிங் கூட இங்கே பண்ணலாம், அண்ட் அங்கே மட்டும் ஏன் அந்த கலர் கிரேடிங் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மேஜிக் நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ரெண்டு வேலையை மட்டும் நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போனேன். கலர் கிரேடிங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மட்டும் தான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனேன்.
மாதிரி ஹேஷ்டாக் BNW2Million அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, டாக்கி டாக்கோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லேருந்து இன்றைக்கி கரண்டில் இருக்கிற எல்லா ட்ரெண்டில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சூடோட சூடாக சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கள் சேனலை.